கத்தர் அப்படியே பார்க்கும்போது ஊரில் யார் பெரிய பணக்காரர், யார் ரொம்ப யோகியர், அப்படி பார்க்கறது இல்லை. இப்படியே பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு, யார் ஒன்றும் முடியாமல் இருக்கிறாங்க, திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க, யார் எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறாங்க, யார் இப்போ ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா தொலைஞ்சோ நாமன்னு இருக்கிறாங்க, யார் டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க, யாருக்கு உதவி செய்யவே ஆள் இல்லை, அப்படிப்பட்ட ஆட்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். திருப்போம் கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இவங்களுடைய மெச்சூரிட்டிக்காக, இவங்க நல்லா மெச்சூராகி நல்லா வரணுங்கிறதுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறார். முதல்ல ஒதரவு கற்ப வேதனைப்பட்டார், எதுக்கு, இவங்க வந்து ரட்சிக்கப்படணுமேன்றதுக்காக இவருக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லி அப்படி ஒரு வேதனை அவருக்கு. இப்போ சொல்கிற மறுபடியும் நான் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன், உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். சந்தேகம் வந்துருச்சு இப்போ, ஏன்னா முன்னிருந்த நிலையில் இவங்க இல்லை, கிருபையை விட்டு விலகி கிரியைக்குள்ளே போயிட்டாங்க. சொல்கிறார், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா, இதை எனக்கு சொல்லுங்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிறீங்க, அவங்க பிரசங்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஹலோ, இப்போ சென்னை பட்டணத்தில் அது ரொம்ப பிரமாதமான பிரசங்கம் என்று நினைக்கிறாங்க சிலர்லாம். எதை, நியாயப்பிரமாணம் பிரசங்கத்தை, சட்டத்திட்டங்கள், அது இது, இப்படி செய் அப்படி செய், அதை செய் இதை செய், அது ரொம்ப பிரமாதமான பிரசங்கம், அதுதான் எதாவது நம்ம ஒன்று செய்ய வேணாமா அப்படின்றதா சிலருக்கு. என்ன என்ன யார், நம்ம ஒன்றுமே செய்ய வேணான்றீங்க, நம்ம எதாவது செய்ய வேணாமா, என் பிரசங்கம் அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லும்போது இவங்களுக்கு செய்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. ஹலோ, இவங்களுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கணும் இவங்களுக்கு, இல்லைன்னா இவங்களுக்கு பிடிக்காது. சில பெற்றோர் இந்த ஸ்கூலில் என்ன ஹோம் ஒர்க்கே கொடுக்குறது இல்லைன்ற மாதிரி. அப்போ சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா, கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிறீங்க, அந்த பிரசங்கத்தை கேட்டிங்கப்போ நியாயப்பிரமாணத்தை யாரோ கொண்டு வந்து உங்களுக்கு போதிச்சிட்டாங்க, கிருபையை விட்டு விலக பண்ணிட்டாங்க, அதில் நீங்களும் விரும்புகிறீங்க, அது சொல்கிறத நீங்கள் கேட்கலையான்றாரு. என்ன சொல்லுதான் நியாயப்பிரமாணம், இங்கே பாருங்கள் 22:2, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். தெரியல உங்களுக்கு, அதை சாராள் ஒரு குமாரனை பெற்றாள் இல்லையா, அதான் அவன் தான் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன்னா அவ வீட்டில் அடிமையாக இருந்த ஆகார் என்கிற பெண் மூலமாக இஸ்மவேல் என்கிறவன் பிறந்தான். இதை ஒரு ஒப்பனையாக யூஸ் பண்ணி, கிருபைக்கும் கிரியைக்கும் ஒரு ஒப்பனையாக யூஸ் பண்ணி டீச் பண்ணுறாரு பாருங்கள். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீன உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தான். என்ன அர்த்தம், அவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் வந்து மாம்சத்தின்படி பிறந்தானா, மாம்சத்தின்படினா என்ன, சொந்த முயற்சியின்படி, கடவுளுடைய கிருபையின்படி அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி அல்ல, கடவுள் செஞ்ச அற்புதத்தினால் அல்ல, சொந்த முயற்சியினால். கத்தர் சொன்னார் பிள்ளையை தர்றேன்னு, இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு, நான் வயசாகிட்ட போது தர்றேன் தர்றேன்றாரு, ஒன்று தரமாட்டேன்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஒன்றுமே முடியாமல் போயிடுமாக்கும், அதனால் அதுக்கு முன்னால் எப்படியா குழந்தைய பெற்றுக்கணுமாக்கும்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ரொம்ப பிரைட் ஐடியா அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு, வந்து ஒரு அடிமை பெண்ணை எடுத்து, அந்த காலத்து வழக்கம் அப்படியா பாருங்கள், அந்த ஊரில் அப்படி வழக்கம் இருந்துதான், பிள்ளை பெற்றுக்க முடியாதவர்கள் இப்படி ஒரு தன்னுடைய வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணையும் எடுத்து அவள் மூலமாக பிள்ளையை பெற்று வாரிசை உண்டாக்கி கொள்ளலாம்ன்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கு பாருங்கள். அவள் ஒன்றும் புதுசாக ஒன்று கற்பனை பண்ணி யோசிக்கல, இதை அங்கே நாட்டில் இருந்த ஊரில் இருந்த வழக்கத்தின்படி தான் அவள் யோசித்தா, அந்த வழக்கத்தின்படி யோசித்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கலான்னு சுய முயற்சி, அதுதான் மாம்சத்தின்படி பிறக்கிறது. எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு பாருங்க கடைசியில், அது இந்த மாம்சமே வந்து பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்குது.
இந்த சுய முயற்சினால் கடகடன்னு போய் பிள்ளையை பெற்றுக்கானா, பெற்ற பிறகு வெளியே அனுப்புன்றா. இப்போ வெளியே அனுப்பலனா உன அவளை தூக்கி வெளியேறலைன்னா ஒன்றும் விட மாட்டேனாக்கும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். அப்போ மாம்சத்தின்படி பிறந்தவன் அவன், மாம்சத்தின்படி பிறந்தவன்னா சுய முயற்சியினால், கடவுளுடைய கிருபையினால். கடவுளுடைய கிருபைக்கு அங்கே இடமே இல்லையே, கடவுள் நாங்கள் பண்ண வேண்டியதில்லை. இது மாம்ச முயற்சி. சுயாதீனம் உள்ளவடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வந்து கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பிள்ளை பெற முடியாத ஒரு தம்பதிக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, உனக்கு பிள்ளை உண்டாகும்னு. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவர். அந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த பிள்ளை பிறந்தது. வாக்கு பண்ணது மட்டுமல்ல, அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் கர்த்தர் கொடுத்து, சாத்தியத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். அடுத்த வசனம் பாருங்கள், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். ஞான அர்த்தம் உள்ளவைகள்னா என்ன? இட் ஹாஸ் அ கிரேட் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது இல்லைன்றார். இதில் ஸ்பிரிச்சுவல் மீனிங், அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங்னா கிருபைக்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசத்தை குறித்து இது போதிக்கிறது என்று சொல்லுகிறார். நான் சொல்லலை, சிலர் எல்லாமே ஞான அர்த்தத்தில் பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு மாதிரி அலிகோரிக்கலாம் எல்லாத்தையுமே. இவர் சொல்கிறதுனால தான் இப்போ ஞான அர்த்தத்தை நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இவர் தான் சொல்கிறாரு இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் ரெண்டு ஏற்பாடுகளாம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மாதிரி ரெண்டு ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அங்கே தான் பத்து கற்பனை கொடுக்கப்பட்டது இல்லையா, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளைகளை பெறுகிறது. இதுதான் ஞான அர்த்தம். ஞான அர்த்தத்தோடு வளர்க்குறாரு அதை, இந்த ரெண்டு பிள்ளைங்களை வச்சு, இந்த ரெண்டு பெண்களை வச்சு ஞான அர்த்தத்தோடு வளர்க்குறாரு. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்போல் தானே, ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. ஞான அர்த்தம் கொடுக்குறாரு பாருங்கள். சில நேரத்தில் அப்படி பிரசங்கம் பண்ணலாம், பைபிள் அப்படி அலோவ் பண்ணும்போது பண்ணலாம். நம்மளா எதா ஞான அர்த்தத்திலே சொல்லிட்டு போகக்கூடாது. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார் பாருங்க, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்றான் அவன், வழியில் அடித்து போட்டாங்க இல்லையா. எருசலேம் உயர இருக்குது, எரிகோ கீழே இருக்குது. நல்லா ஆவிக்குரிய நிலையிலிருந்து கீழான பின்வாங்கின நிலைக்கு போனான். இது ரொம்ப ஞான அர்த்தமாக இருக்குது, வேண்டாத ஞான அர்த்தம் அது. அப்படிலாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது, சும்மா இஷ்டத்துக்கு ஞான அர்த்தத்தை போட்டு நீட்டக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி இடத்துல இவரே உபயோகப்படுத்துறதுனால நம்ம உபயோகப்படுத்தலாம். எல்லாத்தையும் ஞான அர்த்தம் ஞான அர்த்தம்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஆனால் சில இடங்களில் இப்படி டைப்பாலஜி யூஸ் பண்ணுறார், பவுல போஸ்டில் தான் யூஸ் பண்ணுறார். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அவர் அதிகாரம் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. சரி, அது ஆகாரின் பவுல். எது சீனாய் மலை? ஆகாரம், ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு, சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூடி கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்து பிள்ளைகளாகியிருக்கிறோம். நாமெல்லாம் என்னவா? வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள். சுய முயற்சியினால் உண்டானவங்கள் அல்ல நாம், அதான் சொல்ல வர்றாரு. நாம் எப்படி இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? பத்து கற்பனையெல்லாம் கைப்பிடிச்சு நம்ம வந்து கடைப்பிடிச்சு நம்ம வந்ததுனாலையா, அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடித்ததுனாலையா எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம் நம்ம? அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் தயவாய் நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறாரு. என்ன அருமையாக சொல்கிறாரு பாருங்கள், வாக்கு தத்துவத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இன்றைக்கி கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா அது கடவுளுடைய கிருபைங்க. நம்ம குவாலிஃபிகேஷனில் வரல, நம்ம குவாலிஃபை ஆகி வரல, நம்ம பெரிய யோகியர்கள் நம்ம ஊர்லேயே, நம்ம தெருவிலேயே இவர் ஒருத்தர் தான் தெருவுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாரு ஆண்டவர், எங்கள் தெருவில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள்? கிடையாது. சிலர்லாம் நம்ம தெருவிலேயே நம்ம தான் மோசமான ஆளாக இருந்திருக்கிறோம், கரெக்டாக பார்த்து நம்மளே செலக்ட் பண்ணுறாரு. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை.
ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல, அதாவது வளர்ந்து வரும்போது இஸ்மவேல் என்ன பண்ணுறான், ஈசாக்கை துன்பப்படுத்துகிறான். அதனால தான் சாராளு கோவம் வந்து அவனை வெளியே தின்றான். அந்த பிள்ளையும் தாயும் ரெண்டு பேரையும் தூக்கி வெளியே விடுறா. அது இப்பொழுதும் நடந்து வருகிறது. என்ன நடந்து வருது? இப்போதும் அதான் நடந்தது. இந்த கிருபையை போதிக்கிறவங்களுக்கு, இப்போ போதிக்கிறவங்கள பார்த்தா இந்த பிரமாணத்தை போதிக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட, நீங்கள் பிரசங்க மண்டலத்தை பார்த்தா எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்துருவீங்க போல் இருக்கு, என்ன வேணால் பண்ணிக்கோன்னு. நான் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாலே நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க. நம்ம லைசன்ஸுக்காக நான் என்ன லைசன்ஸிங் அத்தாரிட்டியா? நான் என்னமோ புதுசாக லைசன்ஸ் கொடுத்து அதனால தான் இப்படிலாம் இப்போ எல்லாம் ஜனங்க மாறிட்டா மாதிரி பேசுகிறாரு அவர். இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, யாரும் அப்படி ஒன்றும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இல்லை. இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. பிடிக்காது, துன்பப்படுத்துவாங்க. பிரமாணத்தை போதிக்கிறவர்களுக்கு, கிருபையை போதிக்கிறவர்கள் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த பிரமாணம் அப்படி, அந்த ஆளுங்க அப்படி, இஸ்மவேல் மாதிரி. அது ஒரு ஜாதி அது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுவாதீனம் உள்ளவர்களுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. பாருங்க, அடிமையானவள் மகன் சுவாதீனம் உள்ளவர்களுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அப்புறம் என்ன பண்ணுறாரு? மற்றவங்களெல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு, இவனுக்கு தனியாக இன்ஹெரிட்டன்ஸ். இவன் தான் இன்ஹெரிட்டர். யார்? ஈசாக்கு தான் எல்லாத்துக்கும் சொத்துக்கா, சொத்துக்கெல்லாம் சுதந்திரவாளியாக ஆறான். மற்றவங்களெல்லாம் செட்டில் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஃபோன் அனுப்பிச்சி விட்டுறாரு. பெரும் பெரும் பணக்காரன் அவர். அவரான் எல்லோரையும் அனுப்பிச்சி விட்டு இவன் தான் சுதந்திரவாளியாக்குறாரு. ஏன்னா அடிமையானவளின் மகன் சுவாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. சுதந்திரவாளிகள் யார்? சுதந்திரவாளிகள் யாருன்னா, இப்படி தேவனால் பிறந்தவர்கள் அல்லது வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர்கள், கிருபையினால் உருவானவர்கள், அவர்கள்தான் சுதந்திரவாளிகள். மற்றவங்க சுதந்திரவாளி ஆக முடியாது. இந்த பிரமாணத்தின்படி வர்றவங்க சுதந்திரவாளி ஆக முடியாது. ஏன்னா சுதந்திரவாளி என்ற வார்த்தையே என்ன? இந்த வேதனையற்ற ஐஸ்வர்யம்னு போதிக்கிறபோது போதிச்சேன் இல்லையா? சுதந்திரவாளின்னா என்ன அர்த்தம்? சுதந்திரவாளினாலே எங்கள் அப்பா வச்சுட்டு போயிருக்காரு, எனக்கு வச்சுட்டு போயிருக்காரு, நான் எடுத்துக்கிறேன், அதுதான் சுதந்திரவாளி இல்லையா? எங்கள் தாத்தா பாட்டங்காலத்து சொத்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு, அதான் நான் ஒன்றும் சம்பாதிக்கல, எங்கள் தாத்தா சம்பாதிச்சது அப்படிங்கிற மாதிரி தான் சுதந்திரவாளியினுடைய லட்சணம். இப்போ ராஜாவின் ஐஸ்வர்யத்தை குறித்து போச்சோம். ராஜா எப்படி ஐஸ்வர்யவானாக இருக்கிறான்? அவனுக்கு சுதந்திரம். அவங்க பாட்டங்காலத்துலேருந்து எல்லாம் ராஜாவாக இருக்கிறாங்க, எத்தனை தலைமுறையாக எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. எல்லாம் இவனுக்கு வந்து சரிதி, இவன் ஒன்று போய் வேர்வை சிந்தி ஒன்றும் சம்பாதிக்கல. அப்போ சுதந்திரவாளின்றதுன்ற அர்த்தமே என்ன? இவன் ஒன்றும் கிரியினால் சம்பாதிச்சதல்ல, இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, அதை அவன் சுதந்திரித்து கொள்ளுகிறான். அப்போ நாமெல்லாம் சுதந்திரவாளிகள், எல்லாம் சுதந்திரவாளின்னு சொல்லி பார்ப்போம். கிருபையின் மக்கள் தான் சுதந்திரவாளிகளாக இருக்க முடியும். கிரியினால் வருகிறவர்கள் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ஏன்னா கிரியினால் நீங்கள் ஒன்றும் சுதந்திரிக்க முடியாது. கிரியினாலே சம்பாதிக்கலாம், சுதந்திரிக்க முடியாது. ஹலோ, ராவும் பகலும் உழைச்சி, மாடா உழைச்சி, ஓடா தேஞ்சு சம்பாதிக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு நல்லாவும் வரலாம். ஆனால் சுதந்திரவாளின்ற கணக்கே வேற. அது அது என்னன்னா, எனக்கு யாரோ வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். சம்பாதிக்கிறதுக்கும் சுதந்திரிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹலோ, சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுக்கலாம், சுதந்திரிக்கிறவங்க சுதந்திரிச்சுக்கலாம். நான் பார்த்தேன், சம்பாதிக்கிறது ரொம்ப, அது ரொம்ப ரத்த வேர்வை சிந்தனும், சுதந்திரிக்கலாம் பேசாத. ஹலோ, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. எதுக்கு வேணாம் எதுக்கு போய் உருண்டு பரண்டு ரத்த வேர்வை சிந்திட்டு இருப்பானே? சுதந்திரிக்கலாம். எதை பற்றி சொல்கிறார் இது? சும்மா சாதாரண சம்பாத்தியத்தை பற்றி சொல்லலை. எதை பற்றி சொல்கிறாருன்னா, கிரியை கிருபையை பற்றி பேசுகிறாரு. கிருபை நம்மை சுதந்திரிக்க பண்ணுகிறது. ஏன்னா கிருபை என்ன? கிருபையினுடைய அடிப்படை என்ன? கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறார்,
நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், சுதந்திரித்து கொள்கிறேன். அவர் எனக்கு செஞ்சிட்டார், நான் பெற்றுக்கொள்கிறேன். கிரியினுடைய அடிப்படை என்ன? நான் எவ்வளோ நல்லது செய்கிறேனோ அவ்வளோ நல்லது எனக்கு நடக்கும். நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கனோ அவ்வளோ கரெக்டாக கத்துற எனக்கு செய்வார். நான் கரெக்டாக இருந்தால் தான் செய்வார், இல்லைன்னா அவர் செய்ய மாட்டார். ஹலோ, எது வேணும் உங்களுக்கு? அது ரொம்ப கஷ்டமான வழி, அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கங்க வேணா, ஆனால் அது ரொம்ப கஷ்டமான வழி. அறிவுள்ளவர்கள் இதை தான் தெரிஞ்சுக்குவாங்க. எதை? கர்த்தருடைய கிருபையை. கிருபையின் கீழே வர்றவங்க சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். நான் சம்பாதிக்கல எதையும், என்னுடைய கிரியினால், என்னுடைய நான் செய்த நன்மையினால், என்னுடைய புண்ணியத்தினால எனக்கு ஒன்றும் வந்து கிடைக்கல. அவருடைய புண்ணியம் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறது, அவருடைய கிருபை எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கு. இதுதான் சுவிசேஷம் பாருங்கள். இது ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் சுவிசேஷம். அப்போ அதனால தான் பாருங்கள், கர்த்தர் ஈசாக்கை பலியிட சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய ஏக சுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நான் சொல்கிற அந்த மலை மேலே கொண்டு போய் தகன பலியாகி கொடு. எப்படி சொல்கிறார் பாருங்கள். கத்தருக்கு தெரியாத அவனுக்கு இன்னொரு பையன் இருக்கானே, தெரியாத மாதிரி நடிக்கிறார் அவர். உன்னுடைய ஏக சுதனும், ஏன்னா அதை கணக்கிலேயே எடுக்கலன்றார். நான் அது உன் மாம்சத்தில் பிறந்தது, உன்னுடைய சுயமுயற்சியினால் உண்டானது, அதில் நான் இல்லையே. கத்தர் என்ன சொல்கிறாரு, அதில் என் கிருபை ஏதாவது இருந்ததா? என்னுடைய பலன் ஏதாவது இருந்ததா? அதில் என்னுடைய உதவி ஏதாவது இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. அதில் ஓம் பலன், உன்னுடைய ஆற்றல், ஓம் மூல அறிவு உன்னுடைய இது, அவ்வளோதான் இருந்தது ஒழிய என்னுடைய இது ஒன்றுமே கிடையாது. நான் எதை அங்கீகரிக்கிறேன்னா, கிருபையை மட்டும்தான் அங்கீகரிக்கிறேன்றாரு. உன்னுடைய ஏக சுதன், ஏன்னா என்னுடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமாக, நான் கொடுத்த ஆற்றல் நிமித்தமாக, நான் செய்த அற்புதத்தின் நிமித்தமாக பிறந்த அந்த ஒரு குழந்தையை தான் நான் எண்ணி பார்க்குறேன்றார் கர்த்தர். அவன் ஒருத்தன்தான் உன்னுடைய குமாரன்றார். அப்போ பாருங்கள், கர்த்தர் கிரியை அங்கீகரிப்பதே கிடையாது. கிருபையை தான் அங்கீகரிக்கிறார். சரி பாருங்கள், 100 வயசு ஆகிடுச்சு ஆபிரகாமுக்கு, பிள்ளை பெற முடியாதுங்கிற ஒரு நிலைமை. சரீரம் செத்ததாயும் சாராளுடைய கற்பம் செத்ததாக இருந்தது. ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, பிள்ளை பெறத்துக்கு சான்ஸே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த சான்ஸே இல்லைன்றாங்களா, அந்த ஆள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா பெட்டர் சான்ஸ் அவனுக்கு, ஏன்னா எல்லாம் நான் செய்ய முடியுன்றார். ஹலோ, நல்லா கவனிச்சிங்களா? கீழே கிடக்கிற ஆள் கூட இது மேலே தூக்கி விட்டுரும். சான்ஸே இல்லை, முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்களே பாருங்கள். அப்படிப்பட்ட ஆளை கடவுள் பார்த்த உடனே அந்த ஆளை விடுறதில்லை. ஏன்னா இப்போ கடவுள் அவன் வாழ்க்கையில் கிரியை செய்து 100%க்கு 100% அவர் மகிமை பெற முடியும். God is attracted to human weakness. மனுஷ பலவீனம், சரீரம் செத்தது, கற்பம் செத்ததுன்னு சொல்கிற இந்த மனுஷனுடைய முடியாதுன்ற நிலைக்கு வர்றான் பாருங்கள். அந்த நிலையில் அவன் இருக்கும்போது கர்த்தர் அப்பேற்பட்ட மனுஷனிடத்தில் காந்தம் போல் இழுக்கப்படுகிறார், அவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் அப்படியே பார்க்கும்போது, ஊரில் யார் பெரிய பணக்காரர், யார் ரொம்ப யோகியர், அப்படி பார்க்குறது இல்லை. இப்படியே பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு, யார் ஒன்றும் முடியாமல் இருக்கிறாங்க, திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க, யார் எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறாங்க, யார் இப்போ ஒரு அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா தொலைஞ்சோ நாமன்னு இருக்கிறாங்க, யார் டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க, யாருக்கு உதவி செய்யவே ஆள் இல்லை, அப்படிப்பட்ட ஆட்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தான் சுவிசேஷம் பாருங்கள். சுவிசேஷத்தினுடைய தன்மை அதுதான். அப்படி தான் நோக்கி பார்க்கிறார். ஏன் இவருடைய பலவீனம், முடியாமை, இயலாமை, தரித்திரம், இல்லாமை,
இவைகள் மத்தியில் அவர் வந்து அவர் தம்முடைய பலனை பூரணமாய் வழங்க பண்ணுகிறார். அதனால தான் அவருக்கு அப்பேற்பட்ட ஆட்களை ரொம்ப பிடிக்குது. உங்களுக்கு உள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வர வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். ஆறுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் விடுதலையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நதிகள் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். எப்படி வரும், என்ன விசுவாசிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இயேசுவை எப்படி நினச்சி பார்க்குறோன்றது முக்கியம். சும்மா ஊரில் சொல்கிற இயேசு அல்ல, வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற இயேசுவை. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை.